நீங்கள் திமுகவில் அமைச்சர்லாம் எப்படி மண் லாரி கடத்தினவன் தண்ணி லாரி கடத்தவன்லாம் அமைச்சர் ஏற்றுக்கிறீங்கள ஒரு 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 திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனு மீடியாவை என்ன சொன்னார் ரெட் லைட் மீடியான்னு சொன்னவர் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்கள அதுக்கு ஒரு நாய் இதுக்கு ஒரு நியாயமானா அது தனி மனித கருத்துன்னு சொல்கிறீங்க அது தனி மனித கருத்துன்னு விட்டுருங்களேன் ஏன் அந்த அமைச்சர் உங்களை ரெட் லைட் மீடியான்னு சொன்னார் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நான் கேட்டிருக்கேண்ணா தனி மனித கருத்து அதே போல் தனி மனித கருத்துன்னு விட்டுருங்களேன் அண்ணா நாங்கள் பேசுனதுக்கு நான் பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தால் நான் பொறுப்பு என்னை பொறுத்தவரை குருமார்கள் மதத்தில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் நல்லவர்கள்னு சொல்கிறோம் நீங்கள் யாராச்சும் பர்டிகுலராக ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டாங்கிற கருத்துனா அதே போல் திமுக நான் ஒருத்தர் சொல்வேன் நீங்கள் நிறைய இடத்துல என்ன சொல்கிறீங்க தனி மனித கருத்துன்னு தானே சொல்கிறீங்க ஏன்னா ஊடகங்களை மிகத்தவராக பேசியிருக்காங்க நீங்கள் என்ன புறக்கணிக்கவே இல்லை அவங்கள அவங்க ப்ரெஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க தமிழக ஊடக நண்பர்கள் மீது ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து உங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதை எந்த கட்சியுமே உங்கள் மேலே வைக்கிறேன் நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன்